இணையத்தில் தீயாக பரவும் குறும்படம். பெண் கேட்ட கேள்வி, திமுகவிற்கு சிக்கல். பிரதமர் மோடி ஆட்சி குறித்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் குறித்தும் பிரபல நடிகர் ரவி உருவாக்கிய குறும்படம் தற்போது இணையதளத்தில் தீயாக பரவ தொடங்கியிருக்கிறது. பெண் ஒருவர் கேள்வி கேட்க அதற்கு ரவி விளக்கம் கொடுக்கும் வகையில் குறும்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டி ரவி கொடுத்த விளக்கத்தை கேட்டு அந்த பெண் திமுக ஆட்சி குறித்து இறுதியில் சொன்ன வசனம்தான் இந்த குறும்படத்தின் மைய நோக்கமே என்ன என தெளிவுபடுத்தியிருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் வரும் நாட்களில் திமுகவிற்கு பெரும் தலைவலி இருப்பது மட்டும் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது. மோடி முதல்வரானதிலிருந்து இன்னைக்கு பிரதமராக இருக்கிற வரைக்கும் 22 வருஷம் அரசு பதவியில் இருந்திருக்கிறார். அவரது எதிரிகளால் கூட அவர் மீது கை நீட்டி ஊழல் என்று குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு நெருப்பு மேல நின்று ஆட்சி அதிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பிரதமருடைய அம்மாவையோ அண்ணன்களையோ தம்பியவோ யாரையும் ஆட்சி அதிகாரத்தின் பக்கம் அண்ட விடவே இல்லை. அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் பிரதமர் இல்லத்தில் தங்க வச்சிருந்தா யாரும் கேள்வி கேட்க முடியும்? யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அம்மாவை பார்க்க ரெண்டு சொந்தக்காரன் வருவான், மாமன் ரெண்டு பேர் வருவான், அண்ணனோட தம்பின்னு ரெண்டு பேர் வருவான், அம்மாவோட அக்கா அக்கான்னு ரெண்டு பேர் வருவாங்க. இவங்க ஏதாச்சும் கோரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க, இதை வச்சு அவங்க அம்மா ஏதாச்சும் அதிகாரியை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ பிரச்சனை வரும், அங்கே ஊழலுக்கு வழிவகுக்கும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யாரையும் கிட்ட நெருங்க விடாமல் ஒரு தூய்மையான ஒரு துறவி போன்ற ஆட்சியை 22 வருஷமாக இந்த நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்படி தான் 2019 எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க, ரபேல் விமானம் வாங்கினதில் வந்து பெரிய ஊழல் பண்ணிவிட்டார் மோடின்னு சொல்லிட்டு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் கேஸு போட்டு அந்த கேஸில் தோற்று போய் அந்த கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ ஏட்டிக்கு பூட்டியாக ராகுல் காந்தி ஒளரி உச்சநீதிமன்றத்தில் போய் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். ரபேல் வாங்கின விஷயத்தில் எந்த தவறும் நடக்கலன்னு உச்சநீதிமன்றம் 2 தடவை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல தான் இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் சொன்னதுக்கு அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்கள்டே சப்போர்ட் இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் அழிஞ்சிடுச்சு, கம்யூனிஸ்ட் அழிஞ்சிடுச்சு, மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற ஒரே போட்டியாளர் பிஜேபி மட்டும்தான். இப்படி பிஜேபி அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா மேற்கு வங்க மாநிலத்தையே இந்நாளும் மம்தா பானர்ஜி ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க. ரபேலுக்கு கேஸ் போட்டது போல இதுக்கு கேஸ் போடலாமல் உச்ச நீதிமன்றத்தில் அதை ஸ்டாலின் செய்யலாம்ல, ஏன் செய்யல? இவங்க அப்பா கருணாநிதி 5 தடவை இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டில் 5 தடவை முதலமைச்சராக இருந்ததுக்கு தான் குடும்பத்தை ஆசியாவிலேயே முதல் பணக்காரர்கள் பட்டியலில் கொண்டு போய் விட்டார். 2.5 வருஷம்தான் இந்த செந்தில் பாலாஜி இவர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். 370 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுற அளவுக்கு சம்பாதிச்சிட்டார். இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்கார். ஜெயிலில் இருக்கிறவரை அமைச்சராக வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டாலின். இவரெல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊழல் செஞ்சதுக்காக ஆட்சியை கலைக்கப்பட்டது ஒரே ஆட்சி தான், அது திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி தான். முதல் முதலாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. இவங்க ஊழலை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தெரியுமா, இந்த மெட்ராஸில் கூவன் நதி ஓடுது இல்லை, அந்த கூவன் நதியை சுத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு கருணாநிதி அதுக்கு ஒரு பல கோடி ரூபா நிதியை ஒதுக்கினார். அங்கங்கே பில்டிங் கட்டி வச்சார், அதாவது படகு சவாரி, படகு நிற்கிறதுக்கான இடமும் படகுல ஏறுறதுக்கான இடமும் மக்கள் ஏறுறதுக்கான ஒரு செட்டெல்லாம் கட்டிக்காரு. இப்போ கூட நீ பார்த்தா தெரியும் அங்கங்கே செட்டு செட்டாக நிற்கும், அதெல்லாம் கருணாநிதி தான் கட்டினார். கட்டுனதோட சரி, அதுக்கப்புறம் கூவத்தில் ஒன்றுமே செய்யலை. சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறாங்க, கூவத்தை தூய்மைப்படுத்த போகிறேன், இங்கே படகு சவாரி விட போகிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு அந்த திட்டம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கூவமாட்டில் முதலைகள் இருக்கின்ற காரணத்தினால் திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி. அப்போ எதிர்கட்சிகள் கேட்டாங்க, அப்போ அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சுன்னு கேட்டாங்க. அந்த நிதியை செலவழித்து தான் முதலை இருப்பதையே கண்டுபிடித்தோன்னாரு. இப்படி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செஞ்ச கட்சி திமுக ஒரு தியாக சுடரை
ஒரு துறவியை பார்த்து அவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையும் யோகியதையும் இந்த திமுகவுக்கோ திமுக தலைமைக்கோ ஸ்டாலினுக்கோ கிடையாது. எரியற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபன்ற கதையால இருக்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சி. சரியா சொல்லவா, தேர்தல் வரட்டும், இவனுங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாம ஓட ஓட விரட்டும். இதை மட்டும் நீங்க சரியா பண்ணுங்க, இவனோட கொட்டம் அடங்கிட்டு.